வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சேமியா ஜவரிசி பாயசம் பண்ண போகிறோம். பொதுவாக சேமியா ஜவரிசி பாயசம் சர்க்கரை சேர்த்து பண்ணுவோம். இன்றைக்கி சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்கோம். இது வித்தியாசமான சுவையில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் நைலான் ஜவரிசி எடுத்துருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்து வறுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு இதனுடைய கலர் மாதிரி நல்ல வெள்ளை கலரில் வரும். அது வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த நைலான் ஜவரிசியை 2 விதமாக பாயசம் பண்ணலாம். ஒன்று வறுத்தும் பண்ணலாம், ஊற வச்சும் பண்ணலாம். வறுத்து பண்ணுறது வந்து உடனடியாக செஞ்சிடலாம். ஊற வைக்கணும்னா 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு வந்து டைம் ஆகும். ஜவரிசி இப்போ தான் பொரிய ஆரம்பிக்குது. நம்ம ஊற வச்சு பண்ணாலும் இந்த மாதிரி வறுத்து பண்ணாலும் 2 பாயசமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஜவரிசி நல்லா பொரிஞ்சு நல்லா ஒயிட் கலராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலேயே 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து சூடாயிடுச்சு. அதில் 10 போல முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரியோட கலர் மாறிடுச்சு. அது கூட கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை. முந்திரியும் வறுபட்டுருச்சு, உலர்ந்த திராட்சையும் ஒப்பி வந்துடுச்சு. ரெண்டையும் எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற அதே நெய்யிலேயே 1/4 கப் சேமியாவை சேர்த்து வறுத்துக்கலாம். சேமியா நல்லா வறுபட்டு இதனுடைய கலர் மாறி வரும். அது வரையும் வறுத்துக்கணும். சேமியாவோட கலர் லைட்டாக மாறிடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். 25 கிராம் ஜவ்வரிசியும் 25 கிராம் சேமியாவும் வறுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து 100 கிராம் வெல்லம் சேர்க்கணும். 100 கிராம் பொடித்த வெல்லத்தை இதில் சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை எடுத்து வடிகட்டிடலாம். இந்த பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச சேமியாவையும் ஜவ்வரிசியையும் இதில் சேர்த்துடலாம். இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து சாஃப்டாக வரணும். இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா பாத்திரத்தில் அடியில் போய் தங்கிடும். இப்போ 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. சேமியாவும் ஜவ்வரிசியும் 1/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும், வேகட்டும். இப்போ சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பாலோடு சேர்ந்து 5 நிமிஷம் சேமியாவும் ஜவ்வரிசியும் வேகட்டும். சேமியாவும் ஜவ்வரிசியும் கொதிச்சிருச்சு. இதெல்லாம் வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெள்ளக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாயாசம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்து இது கூட 1 ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் வறுத்த முந்திரி திராட்சை இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.